வணக்கம் குழந்தைங்களா, நேற்று பாடம் பார்த்தோம் இல்லையா? எல்லோரும் இப்படியே இருந்து விட்டால் இப்போ அதில் உள்ள புக் ஒர்க் பார்க்கலாமா? பாருங்கள், புக் எடுங்க பார்ப்போம். புக்கில் பேஜ் நம்பர் 79, சரிங்களா? எடுத்தாச்சா? பாருங்கள், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? பாய்ந்தோடும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாய் கூட்டல் தோடும், பயந்து கூட்டல் ஓடும், பாய்ந்து கூட்டல் ஓடும், பாய் கூட்டல் ஓடும். இப்போ பாய்ந்தோடும் எப்படி பிரித்து எழுதுவோம்? பாய்ந்து கூட்டல் ஓடும், பாய்ந்தோடும். அடுத்து, காலை கூட்டல் பொழுது இச்சொற்களை சேர்த்து எழுதினால் கிடைப்பது டேஷ். காலை பொழுது, காலை பொழுது, காலப்பொழுது, காலப்பொழுது, காலை பொழுது. இடையில் என்ன சேர்த்துருக்கோம்? இப்பு சேர்த்துருக்கோம். காலை பொழுது. பின்வருவனவற்றுள் எது இயற்கை அல்ல? மலை, காடு, நெகிழி, நிலம். மலை நமக்கு தெரியும், காடு தெரியும், நெகிழினா என்னது? பிளாஸ்டிக். இது வந்து இயற்கையாக கிடையாது. அடுத்து நிலம். அப்போ இதில் வந்து எது இயற்கை அல்ல? நெகிழி. அடுத்து, குனிந்து இச்சொல் குறிக்கும் பொருள் வியந்து, விரைந்து, துணிந்து, வளைந்து. பாருங்கள், குனிந்து அப்படின்னா, வியந்து அப்படின்னா என்ன பொருள்? ஆச்சரியப்படுறது. அடுத்து விரைந்துனா வேகமாக போகிறது. அடுத்து துணிந்து தான் துணிச்சலாக இருக்கிறது. வளைந்து அப்படின்னா வளையிறது. அப்போ குனிந்து அப்படின்னா என்ன பொருள்? வளைந்து. தன் கூட்டல் உடைய இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது தன்னுடைய. தன் நு டெய்ய, தன்னுடைய. அடுத்து பாருங்கள், வினாக்களுக்கு விடையளி. செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை? செயற்கை உரங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருளை உண்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் அதிகமாக பரவுகிறது. நிலத்தை தெய்வமாக வணங்க வேண்டும் என தாத்தா கூற காரணம் என்ன? நாம் உயிர் வாழ தேவையான உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதால் நிலங்களை தெய்வமாக வணங்க வேண்டும். எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் என இளமாறன் ஏன் கூறினான்? யாரும் விவசாயம் செய்யாமல் எல்லோரும் இப்படியே இருந்துவிட்டால் நாம் என்ன பணத்தையா சாப்பிட முடியும் என இளமாறன் கேட்டான். அடுத்து பாருங்கள், சொந்த நடையில் எழுதுக. உமக்கு பிடித்த காய்கள் பழங்கள் எவை, ஏன்? அதாவது உனக்கு பிடித்த காய்கள் பழங்கள். இப்போ உனக்கு தெரிஞ்ச காய்கள் பழங்கள்லாம் தெரியும் இல்லையா? அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எழுத போகிறோம். உனக்கு பிடித்த காய்கள் என்னென்ன? கத்தரி. ஏதாவது ரெண்டு எழுதலாம் நமக்கு, சரிங்களா? அடுத்து கேரட். அடுத்து பழங்கள். பழங்கள் என்னது? ஆப்பிள், மாதுளை. ஓகேங்களா? ஏன் பிடிக்குது இதில்? இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் தரதுனால நமக்கு என்ன பண்ணுது? காய்கறியெல்லாம் பிடிக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுங்க, அடுத்த பக்கம் எடுங்க. அகர முதலி பார்த்து பொருள் அறிக. மாசு வேளாண்மை ரெண்டு கொடுத்துருக்காங்க. மாசு அப்படின்னா என்னென்னா குற்றம். மாசு அப்படி அழுக்குன்னு சொல்லலாம், குற்றம். அடுத்து வேளாண்மை அப்படின்னா விவசாயம், உழவு, சரிங்களா? அதான் வேளாண்மை. மாசு அப்படின்னா பொருள் என்னென்னா மாசுனா குற்றம், வேளாண்மைனா விவசாயம், உழவு. சொற்களை இணைத்து தொடரை நீடித்து எழுதுக. பாருங்கள், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா படித்தேன் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து சொற்களை இணைச்சி தொடர் எழுதியிருக்காங்க. நான் படித்தேன், நான் நேற்று படித்தேன், நான் நேற்று பாடம் படித்தேன், நான் நேற்று தமிழ் பாடம் படித்தேன். அடுத்து பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? வரைந்தால். வரைந்தாளுங்கிறது ஒரு சிறுமியோ ஒரு என்ன பண்ணுறது, ஒரு வரையறதை குறிக்கு, ஒரு செயல், சரிங்களா? அப்போ இங்கே என்ன எழுதலாம்? கவிதா வரைந்தாள். இப்போ வரைந்தாள் அப்படிங்கிறது ஒரு பெண் பால் குறிக்கிறனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? சிறுமி பே கவிதான்னு எழுதியிருக்கோம், சரிங்களா? அடுத்து கவிதா ஓவியம் வரைந்தாள். ஓவியம் வரைந்தாள். அடுத்து கவிதா அழகான
ஓவியம் வரைந்தாள். அடுத்து அடுத்து என்ன எழுதலாம்? கவிதா அழகான இயற்கை ஓவியம் வரைந்தார். இயற்கை ஓவியம் வரைந்தார். புரியுதுங்களா? இப்போ இந்த வரைந்தாள்னு ஒரு சொல்லை வச்சு என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு தொடரே நம்ம எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? அடுத்து நிறுத்தற் குறியீடுக பாருங்க. நெல் கம்பு கேழ்வரகு போன்றவை தானியங்கள். அதாவது நெல் கம்பு கேழ்வரகு தானியங்கள் இல்லையா? இடையில என்ன பண்ணல, கமா போடாமல் இருக்கு. நெல் கம்பு கேழ்வரகு போன்றவை தானியங்கள், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அடுத்து வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது. இப்போ வெண்டைக்காய் உடலுக்கு நல்லதுங்க, மேலே என்ன பண்ணுறோம், அப்பாஸ்ட்ரோஃபி போடுறோம். வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது. அடுத்து ஆஹா பயிர் அழகாக உள்ளது, அது ஆச்சரியமாக கேட்குறோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும், ஆச்சரியக்குறி. ஆஹா பயிர் அழகாக உள்ளது. அடுத்து அடப்பாவமே அப்படின்னா நாம் எதை தான் சாப்பிடுவது? உடனே அடப்பாவமே ஆச்சரியமாக கேட்குறது, ஆச்சரியக்குறி. அப்படின்னா கமா நாம் எதை தான் சாப்பிடுவது, எதைங்கிறது இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன் கேட்குது, அப்போ வினாக்குறி. போட்டாச்சிங்களா? புரியுதா? அடுத்து புதிய சொற்களை உருவாக்கலாமா? என்ன பண்ணியிருக்காங்க, கட்டத்தில் நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, அதிலேருந்து நம்ம என்ன பண்ணோம், புதிய சொற்கள் உருவாக்கலாம். பாருங்கள் பல் ஊர் கொடுத்துருக்காங்களா. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன எழுதலாம் பாருங்கள், நாய் எழுதலாம். நாய். அடுத்து ஓடு, ஓடு. அடுத்து வாய், வாய். அடுத்து காலை, காலை, காலை. அடுத்து பாடு, பாடு, பாடு. எழுதிட்டீங்களா? அடுத்து பாருங்கள் தலை, தலை. அடுத்து வா இல் வால். அடுத்து என்ன எழுதலாம், அடுத்து பாருங்கள் கால். அப்புறம் காடு. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நிறைய வேர்ட் எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட், பயிற்சியெல்லாம் புரியுதா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.